பிஸ்னஸ் அரட்டை நேயர்களுக்கு வணக்கம். சட்டையில விதவிதமா கலர் கலரா புதுசு புதுசா வாங்குறீங்களா? எங்க? ஆமா சார், ஆன்லைன்ல இப்ப தான் எங்க சார் ரீட்டைல்லாம் வந்து முன்ன மாதிரி கடைக்கெல்லாம் போறதுல டைமும் கிடையாது. நான் கடையில போய் வாங்கினேன், அதுவும் ரீட்டைல் ஷோரூம்ல தான் நானும் போய் வாங்குறேன். அது பெரிய பிராண்டோட ரீட்டைல் ஷோரூம்ல போய் வாங்குறேன். இந்த ரீட்டைல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். நீங்க வந்து ஆன்லைன்ல, ஆமா ஆன்லைன்ல வாங்கும்போதும் சரி, இல்லை கடைக்கு போய் வாங்கும்போதும் சரி, எப்போ எவால்வ் ஆகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் அப்புறம் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரியே பெருசாக மாறிட்டு வருது. ஐ திங்க் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது வணிகத்தோட எல்லை வந்து ரீட்டைலுங்க. அதாவது என்னென்னா, இது எந்த இடத்துல போனாலும் கடைசி வாடிக்கையாளரை போய் சேர்ற இடத்த பேர் தான் ரீட்டைல். ரீட்டைல்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம பேசலாம் கண்டிப்பாக. இப்போ ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி, நம்ம ஜிடிபியில் வந்து கிட்டத்தட்ட 10% வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வர கான்ட்ரிபியூஷன் தான். கரெக்ட். இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், அதாவது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரிலையன்ஸ் அம்பானி மாதிரி ஆட்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ரீட்டைல் கடை வச்சுருப்பாங்களா, 5000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கணும்னு இருப்பான். இப்போ ரிலையன்ஸ் வந்து வருஷத்துக்கு வந்து 2 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஈபிட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி, அந்த மாதிரிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ரீட்டைல் வந்து தெர் இஸ் நோ எனி குவாலிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் அன்டில் அண்டர்ஸ்டாண்ட் யூ அண்டர் பிஸ்னஸ் மாடல் தெரிஞ்சால் போதும். கரெக்ட். இப்போ வந்து கிட்டத்தட்ட 700-800 பில்லியன் US டாலர் தான் நம்ம மார்க்கெட் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரீட்டைல்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா துணிக்கடை, அது மட்டும் நினச்சிக்கிறாங்க. ரீட்டைல் என்பது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ரீட்டைல் மார்க்கெட்டிங் இருக்குது. இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பேசலாம். அதை பற்றி அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருக்க ரீட்டைல் பற்றி சொல்லுங்கள். ட்ரெடிஷ்னல் ரீட்டைலுங்கிறது தான் ஆக்சுவலாக இந்த பீப்புளோட சைக்காலஜி தான் ரீட்டைல் மார்க்கெட்டோட குவாலிட்டி ஸ்பெஷாலிட்டிங்க. மார்க்கெட்டிங்க்கு அடுத்தது ரீட்டைல் தான். ரீட்டைல் ஒன்றுமே இல்லை, ஒரு பொருளோட விளம்பரத்தை டிவியில் பார்க்குறான்னா அவன் முதல்ல பக்கத்தில் இருக்க கடையில் தான் போய் தேடுவான். ஒரு பென்சில் அப்படின்னு ஒரு ஆடு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பென்சில் வந்து வித்தியாசமான பென்சில் உள்ள ஃபேன்லாம் வச்சுருக்கு, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இதை பார்த்தவொன்னே முதல்ல அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இருக்கான்னு கேட்பாங்க, காய்கறி கடையில் போய் கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிஷன் ஆஃப் ரீட்டைலிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ மனிதனோட சைக்காலஜி என்ன அப்படின்னா, மூணு விதமாக சொல்கிறாங்க. ஆடிட்ரி அண்டு இது விஷுவல் அண்டு கைனஸ்தெட்டிக். ஆடிட்ரினா காது கொடுத்து கேட்டாலே அந்த பொருளை வாங்கணுங்கிற ஆசையை தூண்டுறது, அது நோக்கி அந்த கடையை நோக்கி போகிறது. அதுக்கப்புறம் வந்து கண்ணால் பார்த்துட்டு அந்த பொருளை வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கிறது, நேராக போய் பார்க்குறது. இந்த நேராக போய் பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு பொருளை தொட்டு பார்க்குறது, இது பண்ணுறது, அந்த ரேஷியோவில் தான் இன்றைக்கி ரீட்டைலுங்கிற மார்க்கெட்டே இருக்குது. கரெக்ட். ஒரு கடையில் போனால் நான் அந்த பொருளை வாங்குறேன்னு, இந்த விஷுவல் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. நம்ம வந்து நம்ம சொல் விஷுவல் மார்க்கெட்டிங் தான் வந்து நம்ம அமேசானோ இதுவோ கண்ணால் பார்த்துட்டு வாங்குறது. அடுத்து காது கொடுத்து கேட்குறதுன்னா, சார் எங்கள் ப்ராடக்ட் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், வாங்கிக்கிறீங்களான்னு ஃபோனில் கேட்டாலே ஆர்டர் போடுறது. அந்த மாதிரி இந்த மூணு தான் நம்ம இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் கால் விஷயம் வந்து இடையில வந்துட்டு போயிடுச்சு, இப்போ இல்லை, ப்ராப்பராக இல்லை. முன்னாடி வந்து இந்த டெலிகாலிங், இந்த நம்பருக்கு கால் பண்ணணும் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும் சொல்லுவாங்களா, டெலிஷாப்பிங் விட்டுருச்சு. இப்போ இது வந்து ஹையஸ்ட்டாக இப்போ விஷுவலையும் நம்ம கைனஸ்தெட்டிக்னு நம்பியிருக்கோம். அப்போ இந்த எங்கே போனாலும் நீங்கள் ஒரு பொருளை ஆன் ரோடில் பார்த்தாலோ இல்லை ஒரு கடையில் பார்த்தாலோ இருக்கக்கூடிய அந்த தூண்டு சக்தின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வாங்கணுங்கிற ஆசை இதில் நிறையா வந்துருக்காங்க. இப்போ வந்து ரீட்டைல் ஷாப் யாருன்னா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே ரீட்டைல் ஷாப் நடத்திட்டு இருக்காங்க, ஆனால் வந்து நிறைய கன்சியூமர்ஸ் ஃபுட்ஃபால்ஸ் கம்மியாக இருக்கவங்க என்ன பண்ணோம்னா, புதுசாக நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்து வந்து அந்த ட்ரெண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். உங்கள் ரீட்டைல் வந்து தண்ணி கடையாக இருக்கக்கூடாது, ஆம்னி சேனல் ப்ரெசன்ஸாக இருக்கணுன்றாங்க. ஆம்னி ப்ரெசன்ஸ், அது வந்து ஆம்னி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுன்றாங்க. அதாவது அந்த காலத்தில் என்ன பார்த்தா ஒரு கடை இருக்கும், அந்த கடையை தேடி போய் ஒரு பொருளை வாங்குவாங்க, ரைட்? இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா, இப்போ மாறிடுச்சு. நீங்கள் உங்கள் கடை இருக்குது, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுடைய கஸ்டமர் பொட்டென்ஷியல் இல்லை டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் எந்த வழியெல்லாம் தேடி போகணும். கரெக்ட். அதுதான் மாறிடுச்சு இப்போ. அதனால தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரீட்டைல் கடை வச்சுருக்கீங்க, அந்த ரீட்டைல் கடை வந்து ஆம்னி சேனல் ப்ரெசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது அப்படி ஆம்னி சேனல் என்னது, இன்டர்நெட் மூலியமாக உங்களோட பொருளை வாங்க வேண்டியது இருக்கணும், இல்லை வந்து வாட்ஸ்அப் ஷாப்பிங் வந்துருச்சு இப்போ, அதாவது நீங்கள் பண்ணணும் வாட்ஸ்அப் ஷாப்பிங்கோ இல்லை ஏதாவது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் டைப் பண்ணி பண்ணுறதா இருக்கணும். அதே மாதிரி ஃபோன் பண்ணி இது பண்ணாலும் பண்ணணும். அந்த ஆம்னி சேனல் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் ரீட்டைல் டு தி நெக்ஸ்ட் லெவல். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நல்லா யோசிக்கணும். ஒரு காலத்தில் வந்து கடையை தேடி போய் ஒரு பொருளை வாங்குவோம், இப்போ வந்து கன்சியூமர் தேடி ரீட்டைலர்ஸ் போக வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து. கரெக்ட். ரெண்டாவது வந்து புது டெக்னாலஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மிஷின் லேர்னிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து ஒரு ரீட்டைல் கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்று ஆன்லைனில் நான் பார்த்துட்ருக்கும்போது, மேரிக்கோடைய ஹெட்டு டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி ஹெட் வந்து ஜூயி, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூணு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை அல்காரதம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். மேரிக்கோவில் தெரியும் உங்களுக்கு நிறைய பேராஷூட் ஆயில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டு, நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணுவாங்கள்ல. ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு அல்காரத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணாது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது டேட்டா சயின்ஸ்ன்னு இப்போ நிறைய
இதெல்லாம் வந்துச்சுன்னா டேட்டா இஸ் நியூ அசெட் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100 கோடி சொத்து வச்சுருக்கவங்க 500 கோடி நான் வந்து அசெட் வச்சுருக்கவங்க கூட எவ்வளோ வேர்த் ஆஃப் டேட்டா நான் வச்சுருக்கேன், எவ்வளோ வேர்த் ஆஃப் டேட்டா நான் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மேரிகோல் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்நெட்டில் வந்து 3 விஷயத்தை எடுப்பாங்களாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூகுள் சர்ச் பண்ணும்போது, ஒரு கூகுள் சர்ச்சில் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ப்ராடக்ட் ரிலேவன்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பை ஒன் ஐ கிளாஸ் ஃபார் ஸ்லீப்பிங், ஐ வேர் ஃபார் ஸ்லீப்பிங்னு சர்ச் பண்ணால் எந்த ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் வருதா ஃபார் எக்ஸாம்பிள், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்கணும். எஸ்சிஓ வந்து கரெக்டாக இருக்கா, அந்த எஸ்சிஓ போய் எங்கே போய் லேண்ட் ஆகுறதும் பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த பெஸ்ட்டு பனியன் இன் தமிழ்நாடுன்னு போடும்போது அது வந்து என்ன ஆகும்னா பெஸ்ட்டு பனியன் அவங்க பிராண்ட் பேர் மட்டும் வந்தால் போதாது, அந்த பிராண்டை வாங்கக்கூடிய இதுவும் வரணுமா, கால் டு ஆக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்க சர்ச் பண்ணும்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வருதான்னு பார்ப்பாங்களா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணோம், சோஷியல் கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணுவாங்களாம். ஒரு ஒரு ஆயில்னு சொன்னால் எதை பற்றி பேசுகிறாங்க, ஒரு பியூட்டியானா எதை பற்றி பேசுகிறாங்க, ஒரு மூவியானா எதை பற்றி பேசுகிறாங்க, சோஷியல் வாட்ஸ்அப்போட கான்செப்டே அப்படிப்பட்டது. எக்ஸாக்ட்லி, சோஷியல் கான்வர்சேஷனை கேப்சர் பண்ணுறாங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் யார் என்ன போடுறாங்க, ஒரு ப்ராடக்ட் பற்றி என்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் சோஷியல் கான்வர்சேஷன் அல்காரிதம் எடுப்பாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து எஸ்இஓ சோஷியல் கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸு. கரெக்ட், ட்ரெண்ட்ஸை வந்து பிடிப்பாங்களாம், என்னென்ன ட்ரெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து புதுசு புதுசாக வந்து இதெல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த அல்காரதம் வந்து ஒரு 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 டேட்டா கொடுக்குமா, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அது வந்து, அதாவது உனக்கான இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆடியன்ஸ் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா டேட்டா, முன்னாடி கடை வச்சுட்டு நீங்கள் ஆடியன்ஸை தேடி போகணுங்கிறத இப்போ வந்து ஏ எக்ஸாக்ட்லி. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும், ஆடியன்ஸை தேடி நம்ம போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. நீங்கள் ப்ராடக்ட் வச்சுருக்கலாம் இல்லை சர்வீஸ் வச்சுருக்கலாம். அடுத்தது ஒன்று என்ன முக்கியமாக சொல்கிறாங்க, ரீட்டைல் இனிமேல் தேவைன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி நான் படித்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் கூச்சி தெரியும் உங்களுக்கு, அதோட ஃப்ளாக்ஷிப் ஃபேஷன் பிராண்ட், ஃபேஷன் பிராண்ட், அதோட ஃப்ளாக்ஷிப் வந்து இட்டாலியில் இருக்குது. ஆமாம், அந்த கடைக்குள்ளே போகிறதுக்கே நீங்கள் என்ட்ரி டிக்கெட் கொடுக்கணும், பே பண்ணணும். என்ன பண்ணுறேன்னா வந்து கடையை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக மாற்றுறான். அந்த கூச்சியில் வந்து என்னென்ன இருக்குன்னா, கூச்சியில் என்னென்ன இருக்குன்னா ஒன்று வந்து மியூசியம் இருக்குது உள்ளே, அதுக்கப்புறம் ஆர்ட் கேலரி இருக்குது, அப்புறம் கேஃபே ஷாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஷாப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ் கிரியேட்டிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் டு கம் டு தர் ரீட்டைல் ஷாப். இது எல்லோரும் நம்ம இந்தியாவில் வந்து அது ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. அதை வந்து யோசிக்கலாம், அதாவது உங்கள் கடையை வர்றதுக்கு வந்து பொருளை வாங்குறதுக்கு மட்டும் வரக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற சொல்லக்காரடு கூச்சி பற்றி சொல்லும்போது நான் இடையில சொல்லிடுறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே இருக்கிற பிரச்சனை ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். எக்ஸாக்ட், இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸில் என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்களே தவிர இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணுன்றதுக்காக யோசிக்கலை. ஆனால் கூச்சி இதை பண்ணுறான். எக்ஸாக்ட்லி, அதனால் என்ன பண்ணும், ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கவங்க அது பெரிய பெரிய பிரம்மாண்டமாக மாளிகையாக இருக்கலாம், பிரம்மாண்ட கடையாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மாதிரி கஸ்டமருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன்னு யோசிச்சு அதுக்காகவே வருவாங்களாம். அதாவது ஷோ தி பாப்கார்ன் செல் தி மூவின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நீங்கள் இப்போ சத்ய சினிமாஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரது இன்டர்வெல்ல பாப்கார்ன் சாப்பிடுறதா. ஆமாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. அந்த மாதிரி என்ன பண்ணும், ரீட்டைல் இப்போ இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கன்சியூமர்ஸ் நிறைய பேர் உங்கள் குவாலிட்டி கன்சியூமர்ஸ் உங்கள் கடைக்கு வரணும்னா யூ ஹவ் டு கிரியேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்பிங், அது வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ன்றது. அதனால் இப்போ இருக்கிறவங்க நான் ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கீங்க, கடை வச்சுருக்கீங்க, பொருட்கள் வந்து கம்மியாக தான் விற்குதுன்னா நீங்கள் வந்து எப்படி கன்சியூமர்ஸை வர வைக்கிறதுன்னு பாருங்கள். கேஃபே, அது உள்ள வந்து ஒரு சின்ன கேஃபே வைக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லேசாக இப்போ லேசாக இருக்கிற இப்போ நீல்கிரிஸ் மாதிரிலாம் என்ன பண்ணாங்கன்னா வாசலில் வந்து கரும்பு ஜூஸ் அதுன்னு வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்லி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஐடியா யோசிக்கிறேன்னு தோணும், இப்போ நீங்கள் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எதனா விற்கிறீங்கன்னா கன்சியூமர்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து ஹெல்த் செக்அப்பு இல்லை வந்து ஒரு நியூட்ரிஷன் வச்சு எக்ஸாக்ட்லி கன்சல்டேஷன் அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக ப்ராடக்ட் வாங்கிட்டு போவாங்க. இங்கே இருக்கிற சில ஜவுளி நிறுவனங்கள் அதை பண்ணாங்க, மெஹந்தி போட்டு விட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அது வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சீசனுக்கு தான் போடுவாங்க தவிர பெர்மனெண்டாக பண்ண, ரெகுலராக இல்லை. இப்போ நீங்கள் இது இப்போ ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் வச்சுருப்பாங்க, இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் அந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டல் ஸ்டைல் ஆஃப் இதெல்லாம் வரலாம். எதிர்காலத்தை என்ன கணிக்கிறாங்கன்னா, ரீட்டைல் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஷாப்பு ப்ளஸ் ஒரு ஸ்டேயிங் பிளேஸு ப்ளஸ் சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் லொகேஷன் அப்படி வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம ஹைவேல வந்து நீங்கள் தங்குறதுக்கு இடம் கிடையாது. ஆமாம், ஹைவேல சாப்பிடலாம், இரவு 11 மணி ஆச்சு தூக்கம் வருது, ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கி வெளியில் வரணும்னா இன்னுமே பாருங்கள், நம்ம நமக்கு ரீட்டைலில் அடுத்த லெவலில் என்ன வரப்போதுன்னா சும்மா இந்த லாட்ஜிங்லாம் ரீட்டைலில் வரும். நம்ம வந்து எதெல்லாம் வந்து கன்சியூமர் நேராக கன்சியூம் பண்ணிக்கிறாங்களோ அதெல்லாமே ரீட்டைல் தான். அப்படி பார்க்கும்போது குட்டியாக 1 ஹவர் தூங்குறதுக்கு 500 ரூபாய் 200 ரூபான்னு சொன்னீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் மோட்டல் கான்செப்ட் வரும். அப்போ மோட்டல் கான்செப்ட் வரணும்னா அங்கே ஃபுட்டு வைக்கணும். ஃபுட்டு வச்சுனா அவனுக்கு எதாவது அன்றைக்கி காலை அடுத்த நாள் காலை ட்ரெஸ் மாற்றணும், சின்ன ட்ரெஸ் வைக்கணும். இப்படி தான் ரீட்டைல் டெவலப் ஆக வைச்சிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நைக் என்ன பண்ணுறாங்கன்னா விஆர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி விஆர் அண்ட் ஏஆர் என்னென்னா,
அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காலை வந்து நீங்கள் அது காட்டினீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் ஷூ பிளாக் கலர் போட்டு காட்டும், அது போட்டு காட்டும், அது வந்து போட்டு காட்டும், அங்கேயே ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி வந்துடும். ஆனால் இதை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், 2005-06 இவன் பண்ண லாரியெல்லாம் வந்து அதை ட்ரை பண்ணி இன்டர்னலாக யூஸ் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி ப்ராடக்ட்டை மாடலோ போட்டு பார்க்க. ஸோ அதாவது என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து அந்த ஆம்னி சேனலில் நீங்கள் வந்து கன்சியூமர்ஸ் வந்து உங்கள் கடைக்கு வரமாட்டேன்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து டைம் இல்லை, டைம் இல்லாத கன்சியூமர்ஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணோன்னா, ஏஆர் இல்லை விஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ண, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கேயே கிடச்சிது அவனுக்கு. கரெக்ட். இந்த ஷூ இந்த ஷர்ட் போட்டு பார்த்தா இந்த ஷர்ட் போட்டால் எனக்கு நம்ம நல்லா இருக்கு, நம்ம கலர் நல்லா இருக்கு, அது ஜுவல்லரியில் பண்ணலாம், ஒரு பெண்களுக்கு வந்து இந்த நகை போட்டு பார்த்தா எப்படி இருக்குது, ஓ இந்த செயின் நான் போட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, இந்த சாரீ நான் கட்டி பார்த்தா எனக்கு எடுப்பாக இருக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அது வந்து யோசிக்கணும். ஆனால் வந்து அதில் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லுவேன் தமிழில், தேவிகா அப்படின்னு சொல்லுவேன், தேவைகள் விருப்பங்கள் காரணங்கள். எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க, தமிழ் தேவிகா, தமிழ் தேவிகா, தேவைகள் விகா வி அப்படின்னா விருப்பங்கள் காரணங்கள், தேவைக்காக நீங்கள் பொருள் வாங்குவீங்க. ஓகே. இல்லைன்னா விருப்பத்துக்காக வாங்குவீங்க. விருப்பத்துக்கு தேவைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேவைன்னா அர்ஜென்ட், இப்போ சட்டை ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் போகணும், அர்ஜென்ட்டாக ஷர்ட் வேணும்னு வாங்குறீங்க, அப்போ எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நல்ல சட்டையாக இருந்தால் போதுண்ணே, ஆனால் எனக்கு நான் ரிலாக்ஸாக இருக்கேன், தீபாவளிக்கு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னா லூயி ஃபிலிப்பு தான் வாங்கணும் தேடி போகிறீங்களா, அது பேர் விருப்பம். எக்ஸாக்ட்லி. அப்புறம் லூயி ஃபிலிப்பில் 4:1 கொடுக்குறான், ஆஃபர் கொடுக்குறானா, அது பேர் காரணங்கள். இது எனக்கு தேவையில்லை ஆனால் அது ஆஃபருக்காக வாங்குறேன். இந்த மூணையும் பிளெண்ட் பண்ணினா தான் இன்றைக்கி ரீட்டைல் கரெக்ட். நல்லா கரெக்டாக சொன்னீங்க, ஏன்னா மூணுமே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். சில பேர் வந்து தேவைக்காக வருவாங்க, சில பேர் விருப்பத்துக்காக வருவாங்க, சில பேர் காரணங்களுக்காக வருவாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் முக்கியமாக இந்த விஆர் ஏஆர் இதெல்லாம் முடிச்சிட்டோன்னே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் மாதம் கண்டிப்பாக இதை வாங்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சில இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் யாருக்குன்னா சுகர் வைக்கலாம், டயபெட்டிஸ் மாத்திரை மாதம் மாதம் வாங்கணும், இன்ஜெக்ஷன் வாங்கணும், அப்புறம் வந்து சாக்ஸ் வாங்கணும், சில விஷயங்கள்லாம் மாதம் சோப்பு சீப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஷாம்பு மாதம் மாதம் தேவைகள் ஒன்று இருக்குல்ல, அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கொண்டு வரும்போது அவங்க கன்சிஸ்டன்டாக பிஸ்னஸ் வரும். சென்னையில் வந்து அப்படி ஒரு கம்பெனி அக்ரிட் சயின்டிஃபிக்னு ஒரு கம்பெனி பளிச்சுன்னு ஒரு பிராண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே இந்த வீட்டு உபயோகம் நம்ம வாஷ் நெசசிட்டி பேஸ்டு இது லிக்விடு வாஷிங் லிக்விடு இது இருக்கு இல்லையா, கிளீனிங் லிக்விடு இது எல்லாமே வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கட்டிட்டீங்கன்னா அவங்க அவங்க டேட்டு முடிய முடிய அவங்களுக்கு எத்தனை நாள் காலி ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா போதும் அனுப்பி வச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இருக்கிற ரீட்டைல் பீப்புள் ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்கிறவங்க இல்லை ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க யோசிக்க வேண்டிய விஷயம், சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ், மாதம் மாதம் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, மாதம் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் 2000-5000 பிஸ்னஸ் கொடுத்தாலே எனக்கு அதுவே வந்து 500,000-50,000 வந்துருது இல்லையா. இந்த ப்ரைம் எடுத்துக்கலாம், அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களை வாங்க வைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு மாடலில் வரும் ரீட்டைலில் வந்து இனிமேல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்து பெரிய லெவலில் வரும். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு டைம் இருக்காது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் யோசிக்கவும் டைம் இருக்காது, எல்லாருமே வந்து லைஃப்பில் ஏதாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்து பெருசாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து மாதம் மாதம் எனக்கு வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நீ மாதம் மாதம் நான் கேட்காமலே எனக்கு தேவையான கொடுத்துருன்ற போது வீட்டில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தானே. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இனிமேல் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரி யோசிக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடை இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒன்று கன்சியூமரை தேடி போங்க. அப்புறம் ஐஓடி திங்ஸ் பண்ணணும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நெட்டில் இல்லாமல் டிஜிட்டல் இல்லாமல் இ காமர்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ப்ரைஸ் டேக்கிங்லேயே இப்போ என்ன வரப்போகுதுன்னா, நீங்கள் ரெகுலராக வாங்க, நம்ம ரேசர் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன், ரேசர் நம்ம ரெகுலராக பிளேடு வாங்குவோம் இல்லையா, அந்த பிளேடு ரீஃபில்லிங் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரே பிராண்ட் வாங்குறீங்கன்னா அது உங்கள் நீங்கள் முன்னாடி போனால் மட்டும் உங்களுக்கான ப்ரைஸ் மட்டும் மாற்றி காட்டுற மாதிரிலாம் டேக்கிங். எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் என்ன பண்ணால், மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆப் டவுன்லோட் பண்ணும்போது இப்போ ஸ்விக்கியில் நம்ம பார்க்குறோம்ல, ஸ்விக்கியில் வந்து இப்போ வந்து ஒரு 10 வாட்டி இங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணிருச்சுக்கோங்களேன், 11 வாட்டி போகும்போது உங்களுக்கு பிரியாணி இதெல்லாம் டிஸ்கவுண்ட்டில் காட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறது அதுதான், அதுதான் ஏஐ பேஸ்டு, அதாவது டேட்டா எடுக்கிறாங்க, லேர்ன் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அடுத்து டெக்னாலஜி எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா, இப்போ நம்ம மொபைல் இருக்கு இல்லையா, நம்ம மொபைலுக்கு வாய் மட்டும்தான் கிடையாது, காது உண்டு. எப்படின்னா நீங்கள் என்ன பேசினாலும் அது கேட்கும். ஏன் அப்படின்னா, ஓகே கூகுள் இப்போ ஒன்று பக்கத்தில் இருக்கேன், ஓகே கூகுள் சிரி அப்படின்னு சொன்னால் என் மொபைல் அப்படி பேச்சை கேட்குதுன்னா அப்போ அது காது கேட்டுகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சும் போது தே ஆர் சென்டிங் ஏ ப்ளூடூத் சிக்னல் ஒன்று, சவுண்ட் சிக்னல் ஒன்று அனுப்புகிறாங்க, அதை உங்கள் மைக் ரிசீவ் பண்ண உடனே கனெக்ட் ஆகிடுது. கனெக்ட் ஃபோனில் கனெக்ட் ஆன உடனே நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு கடைக்கு தெரிஞ்சிருக்கு. ஹேமச்சந்திரன் வெல்கம்ங்குது எங்கே, உங்கள் ப்ரைஸ் டேக்கில், ப்ரைஸ் டேக்கில் வெல்கம் ஹேமச்சந்திரன், நீங்கள் வாங்கின பொருள் போன வாட்டி இதை வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரீட்டைலுக்கு என்றைக்குமே க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ரீட்டைல் ஷாப்ன்றது
ரீட்டைல் இண்டஸ்ட்ரியெலாம் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படி கிடையாது. எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸுக்காக கன்சியூமர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பணத்தை செலவு பண்ணுவாங்க. இன்னொன்று, ஆன்லைனில் நடக்கக்கூடிய தவறுகள் இருக்குல்ல, இப்போ சப்போஸ் ஒரு பொருளை வாங்குறாங்க, அது ஆர்டர் பண்ணுறாங்க, ஆனால் தப்பான பொருள் வந்து சேர்ந்துருது. அப்போ அந்த ஒரு ஆன்லைன் ரீட்டைலர் பண்ணுற தவறை ஆன்லைன் மேலேயே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அதுக்காக நேரடியாக போய் கடையில் வாங்குறவங்களும் மாறுறாங்க. ஸோ அதுவும் நடக்குது. அதனால் என்றைக்குமே இந்த ஃபிசிக்கல் ஸ்டோரை யாராலையும் அப்படியெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. அதனால் அந்த அந்த ஃபிசிக்கல் ஸ்டோரை நீங்கள் வந்து ஹைப்ரிட் மாடலில் மாற்றும் போது, ஃபிசிக்கல் அந்த கான்செப்டில் போகும்போது கண்டிப்பாக இந்த கடை வந்து பிஸ்னஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கன்சியூமர்ஸ் அதிகமாகவும் உங்கள் பிராண்டு வந்து நிறைய இடத்துல பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கடையில் வந்து வாங்கிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி இப்போ ரீட்டைலில் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ் நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய நல்ல இன்புட்ஸ் வந்து கேட்க பார்க்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.